வா ஹாண்ட் கைகடி. இன்னைக்கு நண்டு வெட்டிக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ வாயா வாயா, நண்டு வெட்ட ஆரம்பிப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடி மினிமன் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா ஒரு நண்டு வேட்டைக்கு தான் போகிறோம். ஸோ எப்படி எப்படி நண்டு பிடிக்கலாம், என்ன மாதிரி பிடிக்கலாம், ஸோ எந்த இடத்துல பிடிக்கலாம், நண்டு ட்ராப் எப்படி ரெடி பண்ணுறது, ஃபுல்லாகவே இந்த வீடியோ ஃபுல்லாக நண்டை பற்றி தான். ஸோ நண்டு எப்படி நம்மளோட பேட் எடுக்கும் எல்லாமே நான் தெளிவாக கிளியராக காமிச்சிருப்பேன். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து 4K பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கிளியராக காமிச்சிருப்பேன் நான். நண்டு பிடிக்கிறதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இறைச்சி தான் தேவை. ஸோ அந்த கவுச்சி ஸ்மெல்லுக்கு எல்லாமே அந்த நண்டுங்க வர ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி இடத்துல தான் நிறைய நண்டுங்க இருக்கும், அந்த பாறைங்க நிறையா இருக்கிற இடத்துல. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா மட்டு நிறையா இருக்கும். மட்டுனா இந்த களிமண் சகதின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இடம். இப்போ ஸ்டார்டிங் பார்த்திங்களா, ஒரு நண்டு கூட இப்போ வெளியே வரும், நல்ல பெரிய நண்டு தான். ஸ்டார்டிங்கே நாங்கள் விட்டுருப்போம், நீங்கள் பார்த்து நல்லா கிளியராக பார்த்தா தெரியும். மிஸ் பண்ணிட்டீங்கண்ணா. ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் தான் இந்த நண்டு பிடிக்கிறேன். நான் வந்து நண்டு வரைக்கும் முன்னாடி பிடிச்சதில்லை. ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து நார்மலாக மீன் பிடிக்கிற மாதிரியே அந்த முள்ளில் வந்து ப்ரான்ஸ் சொருவிட்டு அப்புறமா வந்து அந்த நண்டு கிட்டே போய் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நான் கொண்டு வரேன். ஸோ அந்த ஸ்மெல்லுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிட்டே வரும். அந்த டைமில் வந்து நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன், டக்குன்னு வந்து அந்த மீன் நண்டை பிடிச்சி தூக்கிடுவேன். அதே மாதிரி க்ளவுஸு இல்லை வந்து எதனா ஹோல்டர் மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நண்டு பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா கை யூஸ் பண்ண எப்போனா கடிச்சு விடும். சின்ன நண்டு பெரிய நண்டு எல்லா நண்டும் தான் பாருங்க எப்படி இழுத்துன்னு போகுது. எதுக்கு இந்த நண்டை பிடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். ஸோ இந்த நண்டு பார்த்தீங்கன்னா அந்த நண்டு களி நண்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டான நண்டு. அதே மாதிரி ரொம்ப காஸ்ட்லி இந்த நண்டுலாம். ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு 1/2 கிலோ நண்டு கேட்டாவே அந்த நண்டு வந்து 500 நீங்கள் வாங்க முடியாது. நாங்கள் கூட ஒரு நண்டு பிடிச்சிருப்போம், அந்த நண்டு நாங்கள் வந்து நார்மலாக இருக்க நண்டு தான் நினச்சிருந்தோம். பார்த்தா ப்ரைஸ் அவ்வளோ அதிகமாக சொல்கிறாங்க அந்த நண்டுக்கு. இந்த நண்டோட மதிப்பு பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 1200 வரைக்கும் போகும். இந்த நண்டு பிடிக்கிறது எப்படின்னா, அந்த நண்டுக்கு வந்து அதை பெயிட்டை காமிச்சு அந்த ஸ்மெல்லு அதை நல்லா அப்படியே சாப்பிட வைக்கிற மாதிரி சாப்பிட வச்சு டக்குன்னு அதுக்கு தெரியாத மாதிரி டக்குன்னு பிடிச்சிடணும். ஸோ அப்படி தான் நாங்கள் ஸ்டார்டிங் பிடிச்சிட்ருந்தோம். அப்புறமா நாங்கள் ட்ராப்லாம் ரெடி பண்ணோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன நண்டு தான், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கிட்டேயே கையை விட்டா நல்லா கடிச்சு விட்ருவேன் கையை. நான் 2-3 தடவை கறி வாங்கினேன் இதுக்கிட்ட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 கிலோக்கு மேலே ஒரு நண்டை மிஸ் பண்ணியிருப்பேன். நீங்களே வீடியோ பாருங்கள், நான் ஃபஸ்ட் டைம் நண்டு பிடிக்கிறேன், அதால் எனக்கு எப்படி பிடிக்கணும்னு தெரியல. அந்த மிஸ்டேக்கால் அந்த நண்டு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஒரு நண்டு லாக் ஆகிருக்கு. நான் க்ளவுஸ் போட்டால் தான் நான் எடுக்க சொன்னாங்க, பட் நான் மிஸ் பண்ணியிருப்பேன் பாருங்கள் நீங்களே வீடியோவில். எதுக்கு ஓ உள்ள மாட்டிக்கிச்சா? ஆ க்ளவுஸ் போட்டு நான் எடுக்கானா? ஐயோ கால் உடஞ்சிச்சு. பிடிக்கிறதுனால நண்டு காலை எப்பயுமே பிடிக்கூடாது, நண்டோட பாடியை தான் பிடிக்கணும். நண்டு காலை பிடிச்சுன்னா காலை டக்குன்னு விட்டுரும், இல்லை வந்து கால் உடஞ்சிடும் ஈஸியாக. ஸோ நம்ம எப்பயுமே பிடிக்கும் போது பாடியை தான் பிடிக்கணும். சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், காலை எவ்வளோ சைஸ் இருக்குன்னா அப்போ நண்டு எவ்வளோ பெருசு இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. கல்லில் தான் இப்படி போட்டு ட்ராப் பண்ணுவீங்களா?
இப்போ ஏறடுக்கு வரும்ல, இது விரல மாட்டி வலிச்சும் போவாரு. மாட்டிப்பாரு இற எடுக்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நண்டு வந்து எதனா ஒரு இதில் மாட்டிக்கும், அந்த லைனில் மாட்டிக்கும். ஸோ அதுக்கு தான் இத்தனை லைன் கட்டிருக்காங்க. ஸோ இப்போ கட்டிட்டு என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஒரு ட்ராப்பு நாங்கள் வந்து வச்சுட்டு போகிறோம். எங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சகதி மாதிரி இருக்கும் இந்த இடம். ஸோ சகதியில் நிறைய நண்டுங்க இருக்கும். ஸோ லைட்டாக கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்க இடத்துல நாங்கள் வந்து வச்சிட்டோம்னு வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நண்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் வந்து ஆ ஸ்மெல்லுக்கு வந்து நிறைய நண்டுங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் எதுனா ஒரு ஒன்று ரெண்டு நண்டு மாட்டிக்கும். இப்படி தான் நண்டு ட்ராப் ரெடி பண்ணி இது பண்ணுவோம். ஸோ இங்கே பிடிக்கிற நண்டு எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு தான் சமைச்சு பார்த்தான், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த நண்டு டேஸ்ட்டு ஃபுல்லாகவே. எப்படி வெறும் தெரியா புஷ்டா தூண்டில் தான் கண்ணாமல் சிக்கிருக்கு. அந்த மீன் அந்த நண்டுக்காங்க உயிரோட இருக்கா? ஆமாம். ஓ இத்தனை நண்டு பிடிச்சிருக்கேன். ஏகை இப்போ நான் கையில் வச்சுருக்க நண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ இல்லை வந்து ஒரு கிலோ சைஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கு மேலே போவோம். ஸோ ஒரு நண்டே அவ்வளோ போவோம். ஏன்னா இந்த நண்டு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. எப்படின்னா வலையில மாட்டாது அவ்வளோ சீக்கிரத்தில். அது மாதிரி ட்ராப் ரெடி பண்ணி இல்லை நம்மளே எஃபோர்ட் போட்டு அது மாதிரி எடுத்தால் தான் இந்த நண்டுலாம் மாட்டோம். சாதாரணமாக வந்து ஈஸியாக கிடச்சிடாது அந்த நண்டு. அதனால தான் இவ்வளோ காஸ்ட்லி இந்த நண்டு. அதே மாதிரி டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த நண்டுக்கு. ஓ மை காட், இவன் காலை உடச்சிடாத உடம்பு முடி. எப்பா எப்படி ஜி பிடிச்சிங்க? அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா யார காமிச்சு வெளிய வந்துட்டாரு அவரு. பா செம்ம சைஸ். ஓய் மாட்டியா பாண்டி கை கடி கடிக்காது. நாம இது இதே நடத்துறோம். இந்த நண்டு 500 ரூபா போவானா? ஆமா. எவ்வளோ இருக்கும் அது? அரை கிலோ இருக்குமா? அரை கிலோ இருக்கும் நினைக்கிறேன். அரை கிலோ இருக்கும். ஒரு கை ரெண்டு சார் பண்ணுங்க இதில் கட்ட. இந்த நண்டு பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த நண்டு தான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான நண்டு. இதை வந்து அவங்க பொட்டை நண்டுன்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல. பட்டு இந்த நண்டு தான் அவங்க ரொம்ப காஸ்ட்லியான நண்டு, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் நாங்கள் வெளியே வந்து கேட்கும் போதே இது 700 ரூபா 600 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க நிறைய பேர். பட் இது வீட்டில் எடுத்துகிட்டு போய் குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டோம். ரொம்ப ரொம்ப செம்மையாக இருந்துச்சு இந்த நண்டு. அதுதான் போட்டு வச்சுக்கிறேன் நண்டை மட்டும். இங்கே வந்தால் எதுவாச்சும் ஒன்று பிடிச்சிக்கலாம். ஸோ நண்டை இப்போ பிடிச்சாச்சு. இப்போ இதை கட்டி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ இந்த நண்டுலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஈர கோணி இல்லை ஈர துணி அது மாதிரி எதனா அது மேலே போட்டு ஒரு 2-3 நாள் கூட நீங்கள் வந்து வீட்டில் அப்படியே உயிரோடு வச்சுருக்கலாம். எதுவுமே ஆகாது இந்த நண்டுக்கு. ஆனால் ஈரம் ஈரப்பத உள்ள துணி எதனா போட்டு அப்படி மேலே போட்டு வச்சுருந்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இப்போ தண்ணியில் அடைய போட்டுடலாமாண்ணா? என்ன வேணா பண்ணு. தாராளமாக 1/2 கிலோ இருக்கணும். 1/2 கிலோ 600 ரூபா 800 ரூபா தம்மி பார்ப்போம். ஒரு மேலே ஏறு. இந்த நண்டு பிடிக்கும் போது நான் அந்த இடத்துல இல்லை. ஸோ அதால் என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. பட் இந்த நண்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பிடிச்சாங்க அவங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நண்டு இருக்குது. வந்து நம்ம பெயிட்டு இல்லை யாரா எதனா போட டக்கு 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 டக்குன்னு நண்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து சும்மா ஒரு யாரா இல்லை மீன் எதனா போட்டால் கூட போதும். ஒரு கிட்டத்தட்ட 6-7 நண்டு மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ நண்டு இருக்குது இந்த இடத்துல. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா களி நண்டு தான். ரொம்ப டேஸ்ட்டான நண்டு. சின்ன சின்ன நண்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து தொக்கு அது மாதிரிலாம் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சப்போஸ் மீன் கீன் எதுவும் மாட்டலனா கூட இது மாதிரி ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி எல்லா நண்டும் நீங்கள் சாப்பிட முடியாது. ஸோ நான் காமிக்கிறேன் பாங்க, இது மாதிரி நண்டுங்க தான் சாப்பிட முடியும். சில நண்டுங்கள்லாம் வந்து அந்த கல் வர மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும், அந்த நண்டுலாம் நீங்கள் சாப்பிட முடியாது. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் அந்த நண்டு பிடிச்சார். இந்த பாறைக்கில் தான் அவ்வளோ பேர் நண்டு இருந்துச்சு. இங்கே இந்த கல்லுக்கில் பாஸ் பிடிச்சி பாஸ். ஏய் அவ்வளோதான். அதால்டா அதால்டா ஆரம்பம். சொல்லும் போது எடுக்கிறேன். சரிட்டா? ஓகே ஓகே. அருமை.
உண்மையாக சொல்லணும்னா மீன் பிடிக்கிறதோட நண்டு பிடிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம். ஸோ அதால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஈஸியாகவும் இருந்துச்சு பிடிக்கிறதுக்கு சம்டைம்ஸு. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா நண்டு வந்து அதே மாட்டிக்கிட்டு இழுத்துன்னு வரும்போதுலாம் டப்புன்னு அழகாக மாட்டிக்குது. ஸோ ரொம்ப ஈஸியானது தான். பட் என்ன சொல்கிற நம்ம கரெக்டாக நண்டு சூஸ் பண்ணணும், எல்லா நண்டும் நம்ம சாப்பிட முடியாது. ஸோ ப்ராப்பரான நண்டு சூஸ் பண்ணணும். நல்லா செய்ச்சி காஞ்சே விட்டீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நண்டு எப்படி சாப்பிடும், தண்ணி உள்ள எப்படி சாப்பிடும்னு சொல்லிட்டு நான் கிளியராக காமிச்சிருப்பேன். ஸோ வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் நண்டு எப்படி பிடிக்கிறது, நண்டு ட்ராப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது மாதிரி நண்டுலாம் பிடிச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ஜாலியாகவும் இருக்கும் பிடிக்கிறதுக்கு. இதை வச்சு பிடிங்களா, நான் அண்டர் வாட்டர் கேமரா மட்டும் எடுக்கிறேன். இப்படி தான் கல்லுக்குள்ளே பதுங்கியிருக்கும். நம்ம கரெக்டாக அதோட கவுச்சியை காமிச்சோடனே அது பாட்டுக்கு அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மெல்லுக்கு. டக்குன்னு அது கிட்ட வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிரும். ட்ராப் ரெடி பண்ணால் கூட அதே மாதிரி மாட்டிக்கும். ஸோ எப்படி வேணால் பிடிக்கலாம் நண்டு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் மீன் பிடிக்க போகும்போது கண்டிப்பாக ஒரு தடவைனா நீங்கள் வந்து நண்டு பிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.